வணக்கம். குரூப் ஒன் மீன்ஸ் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் சீரியஸை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் கொஸ்டின் அப்படிங்கிறது நேற்று கொடுத்துருந்தேன். இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா இந்த டைமென்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறியிருக்கும். ஆக்சுவலி இந்த சீரியஸை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தா மட்டும்தான் சில விஷயங்கள் வந்து புரியும். வெறுமனே வந்து நான் கொடுக்குற கொஸ்டினையும் ஆன்சரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல கொஸ்டின் கேட்டிருக்கேன், சிலபஸ்ல இருந்து எப்படி வந்து கொஸ்டின் ஃப்ரேம் ஆயிருக்கு. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்பிஜி ரிஃபார்ம்ஸும் கொடுத்துருப்பாங்க, பட் அதை நீங்கள் மைக்ரோ ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி வந்து பண்ண முடியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்பிஜி அப்படின்னா என்ன, லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், 90s அப்புறம் என்ன ஃபாலோ பண்ணாங்க, மிஞ்சி போனால் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பார்த்துருப்போம். ஆனால் சிலபஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்பாக்ட் ஆஃப் குளோபலைசேஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மேலே ஹெட்டிங்லே, இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிறத போட்டு. அப்போ இதை நீங்கள் முழுமையாக உள்ள வந்தீங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும். இப்போ இந்த கேள்வியை வந்து பார்க்கலாம். சரியா, எக்ஸாமிங் ஹவு த பாலிசிஸ் ஆஃப் குளோபலைசேஷன் அண்ட் லிபரலைசேஷன் ஹவ் இம்பாக்டட் த இந்தியன் எக்கானமி, இந்திய பொருளாதாரத்தை, இல்லை இந்திய பொருளாதாரத்தின் மீது உலகமயமாதல் மற்றும் தாராளமயமாதல் கொள்கை ஏற்படுத்திய தாக்கம் என்ன அப்படிங்கிறத ஆராய்க. இப்போ எல்லாரும் எப்படி தெரியுமா நீங்கள் ஆன்சர் எழுதி எழுத அனுப்பிங்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னா ஓகே, எல்பிஜி பாலிசியை பற்றி கேட்டிருக்கான் அப்போ இதை பற்றி மட்டும்தான் எழுதணும் அப்படிங்கிறதோட உங்களோட ஆன்சர் அப்படிங்கிறத சுருங்கிது. நிறைய பேர் இப்படி தான் நீங்கள் வந்து உங்கள் ஆன்சர் வந்து பசங்க பண்ணியிருக்கீங்க. பட் ஹவு எப்படி என்ன தாக்கத்தை வந்து என்ன ஏற்படுத்தியிருக்கிறது, ஹவு த பாலிசிஸ் இந்த கொள்கைகள் வந்து எப்படி வந்து தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிறத நீங்கள் இது பண்ணணும். அப்போ இந்த கேள்வி நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா முதல்ல பாருங்க, பேக்ரவுண்ட் டு த குளோபலைசேஷன் லிபரலைசேஷன் ஏன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹிஸ்ட்ரி நம்மளுடைய பொருளாதார வரலாற்றை பொறுத்த வரைக்கும் 1990s ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பொருளாதார பின்னடைவை வந்து நம்ம சந்திச்சோம். அப்போ இந்த சூழலில் தான் சரியா எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் போஸ்ட் அண்டர்லைன் பண்ணலாம், அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணுறது நீங்கள் ட்ரைன் ஆகிக்கோங்க. த கண்ட்ரி வென்ட் த்ரோ எ சிவியர் எக்கனாமிக் கிரிசிஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சீரியஸ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரிசிஸ். இது வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க இதெல்லாம் நீங்க சொல்லி எழுத ஆரம்பிச்சிட்டீங்கனாலே தி எவாலுவேட்டர் வில் நோ ஓகே யூ ஹேவ் தி பாயிண்ட்ஸ் வேலிட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கறது உங்களுக்கு புரிய வந்துடும். அப்ப நீங்க இப்படி தான் நம்ம ஆரம்பிக்கணும். இதுல முக்கியமான விஷயம் அடுத்து ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கறத இது பண்ணிக்கலாம் சரியா. குறிப்பா எய்ம்ட் அட் த கரெக்டிங் தி வீக்னஸ் அண்ட் ரிடியூஸ் இன் தி வேரியஸ் செக்டர்ஸ் ஆஃப் தி இந்தியன் எகனாமி ரைட். இப்போ இது முக்கியம், இண்டஸ்ட்ரி, ட்ரேட், ஃபிசிக்கல், அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் நீங்க அண்டர்லைன் பண்ணிட்டீங்கன்னா இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்லயே நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கறது எவாலுவேட்டருக்கு வந்து தெரிஞ்சு போகும். ஏன்னா நீங்க திரும்ப எதாவது டிசைன் பண்ண போறீங்க, இம்பாக்ட் ஆன் இண்டஸ்ட்ரி, இம்பாக்ட் ஆன் பிசிக்கல், இம்பாக்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். பட் இதுல காமனா ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் மட்டும் இல்ல, அக்ரிகல்ச்சர் இருக்கு இல்லையா, அக்ரிகல்ச்சர்ல மட்டும் ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் அப்படிங்கிறது இருக்கும். சோ நான் கீழே டிஃபைன் பண்ணிருக்க பாருங்க, லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் நீங்க போடுறதா இருந்தா என்ன ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு கூட நீங்க போடலாம். சோ அது உங்களுடைய ஒரு இது. சோ அடுத்து உலகமயமாதல், அடுத்து இம்பாக்ட் ஆன், நான் வந்து காமனா எழுதியிருக்கேன். ஆனா நீங்க இது பண்றதா இருந்தா இங்க ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கூட போடுங்க சரியா. என்ன அப்படின்னா வந்து ஆன் இண்டஸ்ட்ரி, ஆன் ட்ரேட், இல்ல சர்வீஸ் செக்டர், வாட் எவர் இட் இஸ், மேனுபேக்சரிங், இந்த மாதிரி வந்து போட்டு எழுதுங்க. இல்ல பிரைமரி செக்டர், செகண்ட் செக்டர் கூட போட்டு எழுதுங்க. எழுதிட்டு அதை எழுது பண்ணுங்க. சோ இப்ப முக்கியமான விஷயம் இதை நீங்க ஹைலைட் பண்ணி காட்டுறது வந்து பாத்தீங்கன்னா வேளாண் காத்து, இந்த ஒரே ஒரு விஷயம் தான் ஹைலைட் இல்ல, மிச்ச எல்லாத்துலயுமே வந்து மேக்சிமம் வந்து நமக்கு பாசிட்டிவ் ஸ்டெப் வந்துருக்கும். நீங்க ஒட்டுமொத்தமா எல்பிஜி நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா குறிப்பா மேனுபேக்சரிங் செக்டர்ல நம்மளுடைய க்ரோத் அப்படிங்கிறது மிக அபரிமிதமானது. அதே மாதிரி சர்வீஸ் செக்டர் சொல்லப்படக்கூடியது பேங்கிங் அண்ட் ஐடி செக்டர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய க்ரோத். ஆனா நீங்க இந்த பிரைமரி செக்டரை பொறுத்தவரை இதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அப்போ வேளாண்மை துறையின் வளர்ச்சி குறைவாக உள்ளது சரியா. அப்போ இதை ஹைலைட் பண்ணி வந்து நீங்க ஒன்னொன்னு பாருங்க, உச்சத்தை எட்டியது, ஓபன் உதாரணம் என்ன, எஃப்டிஐ இதெல்லாம் அதிகரிச்சு, இந்த மாதிரி ஃபினான்ஸ் செக்டர்லாம் வந்துருது. அப்போ இப்படி நீங்க ஒரு மல்டி பெர்ஸ்பெக்டிவ்ல ஆன்சர் பண்ணீங்கன்னா இட் வில் பி குட். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கடைசி கொடுத்துருக்கோம் பாருங்க, எப்படி வந்து நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிருது, நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறோம், குளோபல் மார்க்கெட், ஹை டெக்னாலஜி, இன்க்ரீஸ் பாசிபிலிட்டி ஆஃப் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ், டெவலப்பிங் கண்ட்ரி. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயம். இப்படிலாம் நீங்க எழுதுனீங்க அப்படின்னா நமக்கு வந்து மார்க் கிடைக்கும். வெறுமனே எழுதுறது அப்படிங்கறத காட்டிலும் கேள்வியை உள்வாங்கி அதற்கான விடையை நீங்க கொடுக்கும் போது இட் வில் பி பெஸ்ட். நான் கூட நிறைய எழுதியிருக்கேன், இதை சுருக்கமா என்னன்னா நம்பர் ஆஃப் வேர்ட்ஸை குறைக்காம டு த கண்டென்ட் எழுதினா பெட்டரா இருக்கும். ஸோ நாளைக்கு இன்னைக்கு மட்டும் கொஸ்டின் கொடுக்கல, நாளைக்கு வந்து திரும்ப கொடுப்பேன் சரியா. ஸோ இந்த இதை வந்து டெலிகிராம் அப்டேட் பண்றேன். ஸோ டெய்லி பார்ட்டிசிபேட் பண்ண நினைக்கிறவங்க டெலிகிராம் மெசேஜ் பண்ணுங்க, அப்டேட் பண்றேன் சரியா.
சோ கொஸ்டின் அப்சர்வ் பண்ணுங்க, அப்சர்வ் பண்ணிட்டு ஆன்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.